பாடசாலை மாணவர்களால் ஏற்படு போகும் ஆபத்து கைகள் கட்டப்பட்டு பயண பயிற்குள் இருந்து சடலம் தீவிரமடையும் விசாரணை கோட்டபாயவும் அழிந்து வரும் அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்த போது நிகழ்ந்தது என்ன மனம் திறந்த ஹஹீம் முல்லைத்தீவில் இடம்பெற்ற வாழ்விட்டு வன்முறை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மீது கடும் விசனத்தில் மக்கள் எல்லை மீறும் சர்வதேச ஜுகத்தை நோக்கி நகரும் இலங்கை தேரர் எச்சரிக்கை கோவிட் நோய் அறிகுறிகள் அற்ற தொற்றாளர்கள் அதிகமானோர் சமூகத்தில் காண முடிவதாக அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ருஷான் பெல்லனு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்தாமல் ஏனைய வகுப்புகளை திறப்பது மீண்டும் நாட்டினுள் கோவிட் தொற்று பரவுவதற்கு காரணமாக இருக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த கால பகுதியை ஒப்பிடும் போது கோவிட் நோயாளர்களிடையே குறைவான நிலை காணப்படுகின்ற போதிலும் இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பாரிய அளவிலான மக்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ள போதிலும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தவில்லை இதனால் அனைத்து வகுப்புகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக்க வேண்டும் எனவும் பரவலான கோவிட் பரிசோதனைகளை நாடு முழுவதும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சபுஸ்கந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய வீதிக்கு அருகில் குப்பை சேகரிக்கப்பட்டிருந்த இடத்தில் பயணப்பையில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தது குறித்த இடத்தில் இருந்து துர்நாற்றம் பேசுவதை பிரதேசவாசிகளால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய அவ்விடத்திற்கு வருகை தந்து போலீசார் சோதனையை மேற்கொண்டபோது சந்தேகத்திற்கு இடமான பயணம் ஒன்று நிலையில் அதில் சடலம் இருப்பது தெரியவந்துள்ளது சடலத்தின் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்துள்ளதுடன் உயிரிழந்த பெண் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது வயதுடையவராக இருக்கலாம் எனவும் குறித்த பெண் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு ன அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பதினொரு கூட்டணி கட்சிகள் மிக விரைவில் அரசாங்கத்தில் இருந்து விலகு நேரிடும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் கூட்டணியில் இருக்கும் சகோதர கட்சிகளுக்கு பொருத்தமில்லாமல் இருப்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் ஒரு வழியிலும் கூட்டணியில் இருக்கும் சகோதர கட்சிகள் அதற்கு முற்றிலும் புறம்பான தேசியவாத இடதுசாரி வழியிலும் பயணிக்கின்றன இந்த இரண்டு வழி பாதைகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரும் போது மக்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் அளித்து வருகின்றது அரசாங்கத்தில் அங்கம் வகித்துக் கொண்டே வேறு நிலைப்பாட்டை கொண்டிருப்பது எதிராக செயற்படுவதாக அமையாது பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவும் செயற்பாட்டு ரீதியான பாத்திரத்தை வகிக்கவில்லை அரசாங்கத்தில் அனைத்து தீர்மானங்களையும் ஜனாதிபதியும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுமே எடுக்கின்றனர் எனவும் வாசுதேவ நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் இணையதள வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வடக்கில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை ஒரு துன்பியல் சம்பவம் என விடுதலை புலிகளின் தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரன் தன்னிடம் கூறியதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹஹீம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சோனக தெரு முகம்மது ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்று வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரனை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதி சந்தித்தேன் நோர்வே ஏற்பாட்டாளர்கள் மூலமாக எதிர்பாராத விதத்தில் எங்களுக்கு அவரை சந்திப்பதற்காக அறிவிப்பு வந்திருந்தது விசேட வானூர்தியில் முஸ்லிம் காங்கிரசின் உயர்மட்ட தூதுக்குழுவினரும் எனது தலைமையில் கிளிநொச்சியில் அவரை சந்திப்பதற்காக சென்றோம் பொதுக்குடியிருப்பில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன மூன்று மனத்தியாளர்களுக்கு மேலாக நாங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரனோடு நேருக்கு நேர் அமர்ந்து தமிழ் முஸ்லிம் விவகாரம் தொடர்பில் கதை திருந்தோம் அப்போது எங்களுடன் பாலசிங்கமும் கலந்து கொண்டிருந்தார் அவர் வடக்கில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை ஒரு துன்பவியல் சம்பவம் என கூறியிருந்தார் அதை நாங்கள் பேசும் அளவிற்கு அவர்கள் வைக்கவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் உணர்வு பூர்வமாக அதனை கூறினார்கள் அந்த பேச்சுவார்த்தையின் போது உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தின் தூதுக்குழுவில் ஆறு தடவைகள் வெளிநாடுகளில் இடம்பெற்ற சந்திப்புகளில் நானும் கலந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் விடுதலை புலிகள் நடந்த விதத்தை பற்றி பேசுவதற்கே அவர்களுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அதனை எவ்வாறு மீள சரி செய்து விட வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள் அவர்களிடம் பல விடயங்களை பேசினோம் இதன்போது நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை விடுதலை புலிகளின் தலைவரோடு பேசினேன் அந்த நேரத்தில் எங்களுக்குள் இருந்த பிரச்சனைகளுள் ஒன்றுதான் முழு தமிழ் பிரதேசத்தையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்ட பிறகு எல்லா இடங்களிலும் சராசரியாக மக்கள் பொங்குதமிழ் நிகழ்வுகளை மேற்கொண்டு புலிகளை மக்கள் வரவேற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒருபுறம் பீதியும் மறுபுறம் அச்சமும் விடுதலையும் என எல்லாம் கலந்துவிட்ட மாதிரியான ஒரு நிலவரம் நிலவிய கால பகுதியில் பல இடங்களில் முஸ்லிம்களின் எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் ஏற்பட்டிருந்தது புலிகளின் ஊடுருவலை தொடர்ந்து முஸ்லிம் வர்த்தகர்களிடம் கப்பம் எடுக்கும் நிலைமை காணப்பட்டது அரசாங்கத்தின் மூலம் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டு சர்வதேசத்திடமும் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னர் கூட இவ்வாறு வரி செலுத்த வேண்டும் என்ற நிலைமை கடுமையாக தலை தோங்கியிருந்தது மேற்படி சம்பவத்தையும் ஒரு அம்சமாக எடுத்து தலைவர் பிரபாகரனிடம் பேசியிருந்தேன் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இப்போதுதான் அவர்கள் கிழக்கில் வியாபாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் அவர்களிடத்தில் வரி அறவிடுவது நியாயமற்றது என்பதை முறையிட்டோம் அதற்கு அவர் அருகில் இருந்த பாலசிங்கத்தோடு கதைத்துவிட்டு சொன்னார் தமிழ் வர்த்தகர்களிடமும் இவ்வாறு வரி வசூலிக்கவே செய்கின்றோம் ஆகவேதான் முஸ்லிம்களிடத்திலும் அதனை கேட்கின்றோம் இத்தனை போராளிகள் எங்களிடத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய செலவுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தீர்க்க வேண்டும் அதற்காகவே இத்தகைய வரி விதிப்பு முறை நடைமுறைப்படுத்த இடத்தில் வரி விதிக்காமல் போனால் தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் பாகுபாடு ஏற்படுவதை தடுப்பதற்காகவே அவர்களிடத்திலும் வரி வசூலிக்கின்றோம் என்றார் அதற்கு நான் அவரிடத்தில் சொன்னேன் முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் முஸ்லிம்களின் சார்பில் எதுவும் செய்துவிடவில்லை போதா குறைக்கு இந்த முஸ்லிம்களையும் விரட்டிவிட்டீர்கள் என்பதே பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களின் மனப்பதிவாக உள்ளது மீண்டும் அவர்கள் இக்கட்டுக்கு மத்தியில் வியாபாரங்களை ஆரம்பித்திருக்கும் நிலையில் அவர்களிடத்தில் கோரப்படும் வரி பணத்தை ஒரு கப்பம் மாதிரியாகவே பார்க்கிறார்கள் என்றேன் அதற்கு அவருடனே நீங்கள் கூறுவது சரி அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாளையில் இருந்து முஸ்லிம் வர்த்தகர்களிடத்தில் நாங்கள் வரியற விட மாட்டோம் என்றும் அதனை நீங்கள் என்னுடைய வாக்குறுதியாக எடுக்கலாம் எனவும் உறுதியளித்தார் என்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர்கள் குழுக்களுக்கு காவல்துறை உள்ளிட்ட தரப்பினரும் உடந்தையாக செயற்படுவதாகவும் பொதுமக்களால் குற்றம் சுமத்தப்படுகின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு முள்ளியவளை மல்லாவி உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இளைஞர் குழுக்கள் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்படுவதோடு இவ்வாறான குழுக்களுக்கு காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு சார்ந்த அனைத்து துறையினரும் உதவி புரிந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் குறிப்பாக குழுக்களாக செயற்படும் இளைஞர்கள் பல்வேறு போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாவதோடு விற்பனை செய்பவர்களாகவும் விலையுயர்ந்த மோட்டார் சைக்கிள்களில் குழுக்களாக இணைந்து வீதிகளில் பயணிப்பது பொதுமக்களுக்கு இடையூறு வழங்குவது வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுவது என பாரிய குற்றச்செயல்களை புரிந்து வருகின்றனர் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூளை முடுக்கெங்கும் என்ன நிகழ்வு நடந்தாலும் தீவிரமாக கண்காணிக்கும் புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட முப்படையினர் மற்றும் காவல்துறையினரும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுடன் கூடிய குழுக்களை கட்டுப்படுத்த தவறியதோடு ஊக்கப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இவ்வாறான குழுக்கள் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் அசௌகரியங்களை பொதுமக்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் நாளாந்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போதைப்பொருள் பொருள் பாவனை மற்றும் வாழ்விட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இருப்பினும் இவ்வாறான குழுக்களும் இயங்கியே வருகின்றன நேற்று மாலை வேளையில் விசுவமடு பகுதியில் இவ்வாறானதொரு குழு நடத்திய வாழ்வெட்டு சம்பவத்தில்

மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்த ஒரு இளைஞர் குழு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து வீதியில் பல்வேறு குழப்ப நிலைமைகளை ஏற்படுத்தியிருந்தனர் இருப்பினும் இவ்வாறான சம்பவங்களுக்கு முல்லைத்தீவில் உரிய தீர்வு இல்லை என்பதோடு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய தரப்புகள் இனியாவது நல்லதொரு நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர் நாட்டில் உள்ள விவகாரங்களில் சர்வதேசத்தின் தலையீடு என்பது எல்லை கடந்து சென்றுள்ளது இவ்வாறான நிலையில் இடங்களுக்கு இடையில் தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்ப பணாவடின் நாட்டின் எதிர்காலம் இரண்டு யுகத்தை நோக்கி செல்லும் என்பதில் ஆச்சரியம் இல்லை என அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக ஸ்ரீமதகம தம்மானந்த தேரர் தெரிவித்துள்ளார் குறுகிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் மதங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் பல்லண சமூகத்தினர் வாழ்கின்றனர் இருப்பினும் மத நல்லிணக்கம் இதுவரையில் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டதாக காணப்படுகின்றது கடந்த காலங்களில் இனங்களுக்கு இடையில் இடம்பெற்ற முரண்பாடுகளினால் ஒரு தரப்பினர் பயனற்றுக் கொண்டதனை பல்வேறு சம்பவங்கள் ஊடாக அறிய முடிகின்றது இந்நாட்டில் உள்ளக விவகாரங்களில் சர்வதேசத்தின் தலையீடு எல்லை கடந்து சென்றுள்ளது இவ்வாறான நிலையில் இனங்களுக்கு இடையில் தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்படாவிடின் நாட்டின் எதிர்காலமும் இருண்ட யுகத்தை நோக்கி செல்லும் என்பதில் ஆச்சரியம் இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கம் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது அத்துடன் இன நல்லிணக்கத்தை அரசியல்வாதிகள் விரும்புவதும் இல்லை தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு மத தலைவர்களுக்கு உண்டு மத தலைவர்கள் சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு மத கொள்கைகளில் குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு அமைய செயல்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்